லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. நாட்டிலேயே கல்வித்துறையில் தமிழகம் முதல் மாநிலமாக பெருமிதமாக நடைபோடுவதற்கு அடித்தளமிட்ட பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. கல்வித்துறைக்கு அரும்பணியாற்றிய பெருந்தலைவரின் சிறப்புகளை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உண்டால் அம்மு இவ்வுலகம், தவக்கென முயலா நொந்தால் பிறருக்கென முயலுனர் உண்மையானை. மற்றவர்களின் நலன்களுக்காகவே வாழ்கின்ற உயர்ந்த நெஞ்சங்களால்தான் இந்த உலகம் அழியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறுகிறது இந்த புறநானூற்று பாடல். அதற்கு முழு இலக்கணமாக வாழ்ந்தவர்தான் பெருந்தலைவர் காமராஜர். படிக்காத மேதையான அவர் தமிழகத்தின் கல்வி முன்னேற்றத்துக்காக கவலையோடு சிந்தித்து செயலாற்றியவர். பட்டி தொட்டியெல்லாம் பள்ளிக்கூடங்களை திறந்து மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கிய கல்வி வள்ளலாக திகழ்ந்தவர். தமிழகம் இன்று கல்வித்துறையில் சிறந்து விளங்குவதற்கு அவர் செயல்படுத்திய கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம், சீருடை திட்டம் போன்ற சீரிய திட்டங்கள்தான் காரணம் என்றார் அது மிகையாகாது. கல்வித்துறையைப் போலவே தொழில் மற்றும் வேளாண்மை ஆகிய துறைகளிலும் தமிழகத்தை தலைநிமிரச் செய்தவர் காமராஜர். கல்பாக்கம் அணுமின் நிலையம், நெய்வேலி நிலக்கரி நிறுவனம், திருச்சி பாரத் மிகமின் நிறுவனம், கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை, பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை போன்ற பல முக்கியமான தொழிற்சாலைகள் காமராஜர் ஆட்சியில்தான் தொடங்கப்பட்டன. காவிரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம் மற்றும் பவானி, மணிமுத்தாறு, ஆரணியாறு, வைகை, அமராவதி, சாத்தனூர் உள்ளிட்ட நீர்ப்பாசன திட்டத்தின் மூலம் விவசாய புரட்சிக்கு வித்திட்டவரும் காமராஜர்தான். அதனால்தான் அவரது ஆட்சி பொற்கால ஆட்சியாக கருதப்படுகிறது. கல்வி கண் திறந்த காமராஜரின் பிறந்தநாளான ஜூலை 15 இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. தொண்டு, தூய்மை, எளிமை, தியாகம், நாட்டுப்பற்று ஆகிய பண்பு நலன்களின் வடிவமாக திகழ்ந்த காமராஜர் 1903 ஜூலை 15 விருதுநகரில் பிறந்தார். 1936 காங்கிரஸ் கட்சியின் செயலாளர், 1940 விருதுநகர் நகராட்சி தலைவர், 1946-52 சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்தார். தான் ஏற்ற பொறுப்புகள் அனைத்திலும் தனி முத்திரை பொதித்ததுடன் அப்பழுக்கற்ற அரசியல் தலைவராக கோலோற்றினார். அதனால்தான் இவர் தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, ஆட்சியாளர்களை உருவாக்குபவர் பெருந்தலைவர், கர்ம வீரர் என்றெல்லாம் புகழப்படுகிறார். இவர் கருப்பு காந்தி என்றும் அன்போடு அழைக்கப்படுகிறார். காமராஜரே என் தலைவர் என்று எம்ஜிஆர் நெஞ்சார புகழ்ந்தவர். தந்தை பெரியார் இவரை பற்றி தமிழன் என்று பாராட்டி உள்ளார். 1975 தமது 72 வயது இயற்கை எய்திய காமராஜருக்கு 1976 மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது. அரசியல் வாழ்வில் நேர்மைக்கும் தூய்மைக்கும் நிலையான எடுத்துக்காட்டாக திகழும் கர்ம வீரர் காமராஜர் தமிழகத்துக்கு பெரும் புகழ் சேர்த்தவர். அவரது பிறந்த நாளில் அவரை போற்றி வணங்குவது நமது நீங்காத கடமையாகும்.